ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 9 சமச்சீர் மேக்ஸ் குவாடினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4 செகண்ட் சம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்க, இன் வாட் ரேஷியோ தட் த பாயிண்ட் பி டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கனாலே நீங்கள் வந்து ரேஷியோ ஃபார்முலா இல்லையா அதுதான் போட போகிறோம். ஸோ ஏ அண்ட் பி அவங்க கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி -3.5 அண்ட் பி பார்த்தீங்கன்னா 4.-9. இதுக்கு வந்து ரேஷியோ கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ M:N நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு என்ன வரும்ன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம M:N, M:N-னா ரேஷியோவில் பையில் எழுதணும். ஸோ M/N நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். M/N கண்டுபிடிச்சா M:N அதை எழுதிக்க முடியும். இப்போ நம்ம அவங்களே சொல்லிட்டாங்க ரேஷியோன்னும் போது நம்ம ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். முதல்ல ஃபார்முலாவை எழுதிடுங்க, M:X2+NX1/MN, NY2+NY1/MN. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவில் டைரெக்டாக நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது X1, Y1, இது X2, Y2, ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போன சமுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கடகடன்னு போட முடியும். உங்களுக்கு பியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், =2.-5. ஸோ இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வரும். ஏன்னா நம்ம ரேஷியோ போட்டோம்னா ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்கனால அது ஈக்குவல் டூவில் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, M:4=-3N/M+N, -9×M வந்து -9M+5N/M+N. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் ஈக்குவல் டு ஏதாவது ஒன்று ஈக்குவேட் பண்ணாலே போதும். நான் ஃபஸ்ட் ஒன் மட்டும் ஈக்குவேட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நீங்கள் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட போதும், வேல்யூ வந்துடும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஃபஸ்ட் ஒன்னே நான் ஈக்குவேட் பண்ணுறேன், அப்படி ஈக்குவேட் பண்ணால் பாருங்கள் 4M-3N/M+N=2. ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, மல்டிப்ளையில் போகுமா. ஸோ 4M-3N=2 ரெண்டுத்துக்கும் காமனாக போகும். ரெண்டு நம்பர் இருந்து மல்டிப்ளையில் போகுதுனாலே ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். இந்த 2 இதுக்கும் வரும், இதுக்கும் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா அவசரப்பட்டு 2M-க்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க, அது வந்து தப்பு பண்ணுறீங்க நிறைய பேர். ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2M+2N ஆகிடும். ML-லாம் ஒரு சைடு, N-எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்படி போச்சுன்னா 4M-2M=3N+2N. ஏன்னா இது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2M=5N ஆகிடும். M/N வேணும் இல்லையா, அப்போ மல்டிப்ளை இருக்கிறதுனால நீங்கள் என்ன டிவைடில் இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த சைடு 5 அப்படியே வச்சுக்கோங்க, 2 அந்த சைடு கொண்டு போங்க, அப்போ 2 டிவைடில் போயிடுமா. இப்போ இது என்னது, M:2N அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா 1:2, 2:2, 5:2 தான் ரேஷியோ ஆஃப் தி சம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.